அகில இந்திய சுற்றுலா தொழில் பொருட்காட்சியை தொடங்கி வைத்து அமைச்சர் உரையாற்றியதாவது, நண்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் இந்த பொருட்காட்சியை தொடங்கி வைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நன்றி தெரிவித்து கொள்கின்றேன். இப்பொருட்காட்சி கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் அரங்குகள் அந்தந்த துறைகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விளக்கும் வகையில் உள்ளன. அவற்றை சுற்றி பார்க்கும் நீங்கள் அவை பற்றிய அறிவுபூர்வமான தகவல்களை தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமாக உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் புது புது நிகழ்ச்சிகள் சேர்க்கப்பட்டு வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக பொது அறிவு சம்பந்தப்பட்ட தகவல்கள் மாணவ செல்வங்களுக்கு அவர்களது அன்றாட வாழ்வில் பயனளிக்கும் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய பொருட்காட்சிகள் மாநிலத்திலுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அங்குள்ளவர்கள் அதனை கண்டுகளித்து நன்மை பெறுகிறார்கள் என்பதை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். தனியார் நிறுவனங்கள் அமைத்துள்ள அரங்குகள் வேலைவாய்ப்பு தேடி வருவோருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளன. எந்த படிப்பிற்கு என்ன வாய்ப்புகள் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற முறையில் தங்களை தயார்படுத்தி கொள்ள இளைஞர்களுக்கு உதவிகரமாக திகழ்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கோடை காலத்தில் விடுமுறை நாட்களில் தங்களது நேரத்தை பயனுள்ள முறையில் கழித்திடவும், அதோடு உலக விஷயங்களை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளவும் இத்தகைய பொருட்காட்சிகள் பயன்படுகின்றன என்பதை நான் கூறும்போது இதில் இருவேறுபட்ட கருத்திற்கு இடமில்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். இந்த நல்ல வேளையில் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் நான் வேண்டுகோளாக தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், நீங்கள் பெற்ற அனுபவத்தை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு உங்களது முழுமையான ஆதரவினை அரசிற்கு அளித்து நல்ல திட்டங்கள் மென்மேலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட ஆக்கமும் ஊக்கமும் அளித்திட வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனது உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து என்னுடைய கருத்தினை இங்கே வெளியிட ஆசைப்படுகின்றேன். காற்று மாசுபடுவதனால் பல நோய்களுக்கு நாம் ஆளாக வேண்டியுள்ளது. குப்பைகளை அதற்கென வைக்கப்பட்ட தொட்டிகளிலேயே நாம் போட வேண்டும் என்கிற உறுதியேற்க வேண்டும் என்கிற கருத்தினை தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
விடைபெறுகின்றேன். நன்றி.